வணக்கம் நண்பா. வாழ்க்கையில் நீ ரொம்பவும் அவமானப்பட்டுட்ட, நீ ரொம்ப அவமானத்தால் நொடிஞ்சு போயிருக்க அப்படின்னு நினைக்கிறியா? அவமானம் அப்படின்றது வாழ்க்கையில் ஒரு படிக்கட்டு போல நண்பா. இந்த அவமானத்தை நினச்சி நீ பயப்படாத. இந்த அவமானம் நம்மளை ஒரு தைரியமான ஆளை மாற்றணுமே ஒழிய நம்மளை ஓடி ஒளிய வைக்கக்கூடாது நண்பா. உன் வாழ்க்கையில் நீ அவமானப்பட்டு நிற்கும் போதெல்லாம் நொடிஞ்சு போகாத. அந்த நொடியிலிருந்து தான் உன் வாழ்க்கையே புதுசாக ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சிக்கோ. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா காந்தியை எடுத்துக்கோ. காந்தி படாத அவமானமாக நீ பட்டுட்ட. பில்கேட்ஸ் அப்படின்றவரை பற்றி உனக்கு தெரியும். உலகத்திலேயே பெரிய பணக்காரனான பில்கேட்ஸ் ஒரு டைம் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ப்ளூ ஸ்க்ரீன் வந்துச்சு அவர் கம்ப்யூட்டர்லேயே. அதை விட அவமானம் வேறு எதாவது இருக்குதா ஒரு கம்பெனி முதலாளிக்கு? ஆனால் அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதை விட பல கோடி மடங்கு இன்றைக்கி பணக்காரனாகவும் உலகமே இன்றைக்கி பில்கேட்ஸ் சொல்கிறத கேட்குற நிலைமைக்கும் வளர்ந்துருக்காப்புல. ஸோ ஒரு அவமானம் அப்படின்றத நீ உன் உள் மனதுக்குள்ளே எடுத்துட்டு அதை நினச்சி நொந்து வாழ்க்கையில் போகாமல் அந்த அவமானத்தை கடந்து வரத்துக்கு முயற்சி பண்ணு. ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவமானப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மனசில் நினச்ச ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல யாரால் நான் அவமானப்படுத்தப்பட்டனோ அதே இடத்துல நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்ற வெறியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டனால தான் அவங்களால வளர முடிஞ்சது. தோல்வி உன்னை துரத்திட்டே இருக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீ முயற்சிக்கிற அந்த அவமானத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றப்ப தோல்வி உன்னை துரத்திக்கிட்டே இருக்கலாம். கவலையே படாத, நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. உன் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றத விட வாழ்க்கையில் உன்னை மாதிரி பல தடவை முயற்சித்து தோற்று அவமானப்படுறவன் தான் வாழ்க்கையில் ஜெயித்து மேலே இருக்கிறான் நண்பா. உனக்கு இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லட்டுமா? நம்ம நாட்டோட பிரதமர் மோடி. மோடிக்கு அமெரிக்காவில் வீசா தரமாட்டேன்னு சொல்லி மறுத்தாங்க. அதே அமெரிக்காவில் பல முறை அவரை தூக்கி வச்சு கொண்டாடின நிகழ்வுகள் நடந்திருக்குது, உனக்கே தெரியும். அது எவ்வளோ பெரிய அவமான விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்க ஒருத்தருக்கு நான் வீசா தரமாட்டேன்னு ஒரு நாடு மறுக்குது, அதே நாட்டில் வாங்க வாங்கன்னு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்க வச்சாங்க. அவரை வரவேற்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வெற்றி. அது போல தான் உன் வாழ்க்கையிலையும் நண்பா. நீ இன்னைக்கு எந்த மாதிரியான அவமானத்தை நீ பட்டிருந்தாலும் நீ அடைய போகிற வெற்றி அந்த அவமானத்தை தொடச்சி ஏறியும். உன்னை அவமானப்படுத்தினவங்க தலை குனிஞ்சு நிற்பாங்க. அதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கோ நண்பா. உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கோ, மன தைரியத்தை உண்டு பண்ணிக்கோ. ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காத, நீ வாழ்க்கையில் உன் புகழை கூட மறந்துடலாம், ஆனால் அவமானத்தை மறக்கவே மறக்காத. உன் வளர்ச்சியை தடுக்க எப்பயுமே அவமானம் வரும், எப்பயுமே எதிர்ப்புகள் வரும். ஆனால் அதையெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாத. அப்படி பண்ணுறவங்க உன்னோட வளர்ச்சியை கண்டு போராமையில் பண்ணுறாங்க. அதனால் உன் வாழ்க்கையில் அவமானமும் இனிமே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், முன்னேறி செல்கிற படிக்கட்டு அப்படின்றதா ஆழமாக நண்பு நண்பா. நீ இன்னைக்கு பட்டிருக்க அவமானம் கண்டிப்பாக உன்னை உயர்த்தும். நீ இன்னைக்கு பட்டிருக்க அவமானத்தை மனசு அடியில் வச்சுக்கோ, அதை வெறியாக மாற்றி மனசு அடியில் வச்சுக்கோ. அது உன்னை கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகும். ஒரு காலத்துலேயும் நீ நொடிஞ்சு உட்காந்துடாத. நீ நொடிஞ்சு உட்கார அடுத்த நிமிஷம் உன்னோட எதிரிகள் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. உன்னை அவமானப்படுத்தினவங்க பாடுறா சரிடா, நான் பண்ணது சரிடா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சிரிப்பாங்க. அதுக்கு எந்த விதத்துலையும் வாய்ப்பு தராத. நீ ஓடு, நீ வெற்றியை நோக்கி ஓடு. நீ ஒவ்வொரு நாளும் வெற்றியை ஒவ்வொரு படியாக நீ ருசிக்கிறப்ப அந்த அவமானங்கள் அழிஞ்சு போகும். இதை என்றைக்குமே மறந்துடாத நண்பா.
தான்.